தம்பி வணக்கம்ப்பா. குடிங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா குடிநீர் வசதி, தார் ரோடு, கடையில்லா மின்சாரம், அப்புறம் வந்து பூரண மதுவிலக்கு சட்டம் கண்டிப்பா வந்து செயல்படுத்தப்படும்ப்பா. அதனால மறக்காம ஓட்டை போட்டிருக்குன்னு சொல்றேன். இந்த 50 ரூபா பாண்டு பத்தது ரூபா கையெழுத்து மட்டும் போடுறீங்களா? என்ன எதுக்குப்பா அது? இப்போ நீங்க இத்தனையே செய்வோன்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் முடியறதுக்காட்டி இதெல்லாம் செஞ்சு முடிக்கலனா இனிமே நான் தேர்தலே நிக்க மாட்டேன் அப்படின்ற ஒப்புதல் வாக்குமூலம் தான். கையெழுத்து போடுங்க. தம்பி என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து இந்த ஒரு வாரத்துல எப்படிப்பா செய்ய முடியும்? ஜெயிச்சு முடிச்சா மட்டும் வந்து செஞ்சிருவீங்க? அதெல்லாம் செஞ்சிருவோம் கரெக்டா. போன எலெக்ஷன்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் உங்களை இப்போதான் நான் பார்க்குறேன். ஒரு சுத்து பெருத்துட்டீங்க வேற. நீ 1000 சொல்லு, இந்த ஒரு வாரத்தில் யாராலையும் செய்ய முடியாதுப்பா. ஏன் செய்ய முடியாது? உங்கள் கட்சி தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்காக விளை நிலத்தில் தார் ரோடு போட்டு ஹெலிகாப்டர் இறங்குற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணங்க. ஒரு வாரம் கூட வேணாம். உங்கள் கட்சி ஆளுங்களை பிரித்து விட்டிங்கன்னா 2 நாளில் செஞ்சு முடிச்சிருவாங்க. நீ நக்கலாக பேசும்போதே நினச்சப்பா. எதிர்கட்சி தானே? யோ, நான் எந்த கட்சியும் இல்லையா? யார் வந்தாலும் நான் இதான் பேசுவேன். அப்படிங்களா? கை கொடுங்க. ஓ, 4 ஓட்டை எப்படி வாங்கு சரிங்களா? சரிப்பா, அப்புறம் வந்துடுறேன். ஓட்டை மறக்காம போட்டுருக்கேன் சரிங்களா? ஆ, ராமசாமி வணக்கம். நமக்கு அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, எடுத்து கேள்வி கேளுங்கயா. இல்லை உனக்கு இப்படி தான் ஆடுவாங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தன் வருவாயா?